அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்போ வந்து இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு என்ன பண்ணலாம், வீட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்றது சொல்ல போகிறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. யாருக்கிட்டலாம் ஏதோ பாதி பாதி கேட்டுட்டு கால் பண்ணி இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஃபுல்லாக கேளுங்க. உங்களுக்கு அதுலேயே விளக்கம் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? அதை ஃபுல்லாக கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும், ஓகேங்களா? இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், இந்த டிஸ்டி கண்டிஸ்டி கெட்ட சக்தி, நைட்டில் தூக்கம் வர மாட்டேது, சந்தை சச்சரவு வருது அப்படின்ற முறையை வந்து நம்ம சொல்ல போகிறோம். இதை நல்லா உணர்த்தி பாருங்கள், கேளுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல் விளக்கம் தரேன். இதில் ஒளிவு மறைவு எல்லாமே நான் சொல்கிறேன். நீங்கள் பிரயோகப்படுத்தி பாருங்கள், வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவரும் வெற்றி பெறலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போது வெள்ளிக்கிழமை கட் பண்ணி வைக்கிறது, செவ்வாய்க்கிழமை பழத்தை கட் பண்ணி வைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்டிக் தான் வைக்கிறது. அப்படி பண்ணி யாருக்குன்னா நிறைவேற்றி ஆயிருக்கா, நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா 10% ஒருத்தவங்களுக்கு பழிது நடக்கும், ஒருத்தவங்களுக்கு பழிது நடக்காது, ஓகேங்களா? 100% பழிது நடக்கணும் அப்படின்னும் போது அதோட வழிமுறை தான் நம்ம சொல்ல போகிறோம். நல்லா பாருங்கள். ஒரு நல்ல எலுமிச்சை பழம் 2 வாங்கிக்கோங்க. எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு 4 கட் பண்ணுங்கள். இந்த நுனியில் வச்சு 4 கட் பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி வச்சு கட் பண்ணுவாங்க, இப்படி தலைக்கு இப்படி வச்சுட்டு பாதியாக கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. 4 ஒரு பழத்தை 4 கட் பண்ணி இந்த அளவுக்கு ஒருக்கம் தான் கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது பழத்தை, எலுமிச்சை பழத்தை கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு கல் உப்பை வந்து இதில் போடுங்க. 4 சைட்லேயும் போடுங்க கல் உப்பு. 4 சைடில் 4 கட்டிங்கில் விழும்போது 4 வெட்டிலையும் அந்த கல் உப்பு விழுகிற மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி குங்குமம் வந்து இதில் போடுங்க. 4 சைட்லேயுமே குங்குமத்தை போட்டுட்டு இந்த 4 துண்டு வெட்டினத்தில் மஞ்சள் குங்குமத்தை வைங்க. இந்த 4 சைடில் மஞ்சள் குங்குமத்தை வைங்க. மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு இது நிற்கிற மாதிரி ஒரு பழத்தையாக வாங்குங்க. நிற்கல அப்படின்னிங்கன்னா ஒரு சின்ன மண் கலசம் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த கிண்ணம் மாதிரி, அது 2 வாங்கிக்கோங்க. 2 எலுமிச்சை பழத்தை 4 கட் பண்ணி அதில் கல் உப்பு குங்குமத்தை போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் வலது சைடு இடது சைடில் பழத்தை வச்சுருங்க, பொட்டு வைக்கணும். மஞ்சள் குங்குமத்தை பொட்டு வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஓரையில் இரவில் சூரிய ஓரையில் அந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு என்னென்ன மாற்றம் கிடைக்கணும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகும். எல்லா பிரச்சனையும் ஒரு பழத்தில் சால்வ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கினே வரும்போதே உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும். சில பேருக்கு வீட்டில் தூக்கம் வராது, கெட்ட கெட்ட கனவு வரும். சில பேருக்கு வந்து கண்டிஸ்டியால் உடம்புலாம் முறுக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ பிரச்சனையெல்லாம் இருக்கும், டிஸ்டி கெட்ட சக்தி அப்படின்றது மாதிரிலாம் ஒன்று இருக்கும். எல்லாம் இந்த பழத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஓரையில் இதை நீங்கள் கட் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இது அனுபவபூர்வமாக சொல்கிற விஷயம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கேட்டு நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, இந்த ஞாயிற்றுக்கிழமை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஓடுற தண்ணியில் தான் விண்ணோம். ஓடுற தண்ணி என் கையில் இல்லைங்க, இங்கே எதுவுமே கிடைக்கலங்க ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் ஒரு விஷயம் என்னடனா, யார் கால் படாத இடத்துல, அதாவது முக்குடு சந்தெல்லாம் சொல்லுவாங்க அங்கெல்லாம் போடக்கூடாது, யார் கால் படாத இடத்துல போடணும், வீட்டுக்கு பக்கத்துலேயெல்லாம் போடக்கூடாது. ஓடுற தண்ணியில் விட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும், 100% உங்களோட பிரச்சனை சால்வ் ஆகும். அந்த மாதிரி கோயில் குளம் இருக்குது, தண்ணி இருக்குது, அதில் விடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வித்தந்திரவாதம். நம்ம சொல்கிற விஷயம் பண்ணால் மட்டும்தான் சாத்தியமாகும். ஓடுற தண்ணியில் எத்துன்னு போய் விட்டுட்டு அவங்க என்ன பண்ணால் திரும்பி பார்க்காம வந்து வீட்டுக்கு வெளியே வந்து முகம் கை காலை அலும்பிட்டு வீட்டுக்குள்ளே வந்து குங்குமத்தை வச்சுக்கலாம். உபுதி குங்குமத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஆண் தான் பண்ணலாம், பெண்ணெல்லாம் வந்து பண்ணலாம் கிடையாது, ஆண் பண்ணலாம். கட் பண்ணி வைக்கிறது வந்து பெண்கள் வந்து கட் பண்ணி வைக்கலாம் பழத்தை நைட்டு. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீரும். வாரம் வாரம் பண்ணுங்கள். இது வாசலில் வந்து கூட்டும் போது இது மேலே வந்து தொடப்பத்தை விழக்கூடாது. கூட்டும் போது இதை நவுத்தெல்லாம் நவுத்தக்கூடாது. அப்போது அந்த பழத்தில் வந்து நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு 3வது வாரத்திலேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இந்த பரிகாரம். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலான்றதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.